வாங்க இப்போ என்ன பார்க்க போகிறோம்டா பாருங்க. ஒவ்வொரு கோழிக வந்து செடிகளை கொத்தும் பாருங்க. இப்போ எங்கள் நர்சரிக்குள்ளே கோழி தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, செடிகளுக்குள்ளேயே இருக்கும் பாருங்க. இத்தனை கோழி இருந்தால் கூட எந்த கோழியுமே எந்த செடியும் கொத்தாது. இங்கே பாருங்க, கோழி பூரா இருக்குது பாருங்க. எந்த கோழியும் எந்த செடியும் கொத்தாது பாருங்க. எத்தனை கோழி இருக்கிறாங்க, எதையும் செடியெல்லாம் கொத்தவே மாட்டாங்க பாருங்க. நர்சரிக்குள்ளே தான் கோழி விட்டுருக்கோம். ஏண்டா இந்த கோழி எதுக்காக விட்டுருக்கோண்டா? இந்த பாம்புக ஏதாவது வந்து இந்த நர்சரிக்குள்ளே இந்த செடிக்கு தண்ணி விடுறோம்ல, அதுக்காக வந்து அந்த ஈரத்துக்கு வந்து பாம்பு படுத்துக்கிறோம். இந்த கோழி அங்கிட்டும் இங்கிட்டும் போச்சுண்டா, பாம்பே இருந்தால் கூட அங்கிட்டு ஓடி போயிடும். அதுக்காக எங்கள் நர்சரியில் நாங்கள் அந்த கோழியெல்லாம் பழக்கி செடியெல்லாம் கொத்தாத அளவுக்கு வச்சு இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்கள், பூரா செடிக்குள்ளேயே தான் இருப்பாங்க. இந்த பாருங்கள், செடிக்குள்ளேயே தான் இருப்பாங்க, ஆனால் கொத்த மாட்டாங்க. செடி எந்த செடியும் கொத்தி திங்காதுங்க பாருங்கள். நர்சரிக்குள்ளேயே தான் இருக்கும் கோழி. இந்த பாருங்க, எதுவுமே கொத்தி திங்க மாட்டாங்க. வர்றாங்க பாருங்க, செடியெல்லாம் எந்த செடியுமே கொத்தாது. இந்த ஈரத்துக்கு செடிக்கு தண்ணி விடுறோம்ல, அதுவாசி பாம்புகள்லாம் தொல்லை அதிகமாக இருக்கும். அதுக்காக கோழி வாங்கி விட்டுருக்கோம். எல்லா நர்சடி வீட்டுகள்லாம் வளர்க்குறது ஒரு செடி வளர்க்க முடியலை, கோழி கொத்துது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. ஆனால் எங்கள் கோழி இத்தனை கோழி இருக்குதுல, ஒரு செடி கூட கொத்தாது பாருங்க.